welcome and welcome back to Jenny's Vlogs. So ungalku na yaarum theriyadha, this is me Jenny. I'm a second year medical student. I'll be posting food, fashion, travel and of course med school vlogs on this channel. Ungalku adha mari subscribe paaka pidikuna, consider subscribing to this channel. ஷேட்ஸ் போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிறேன் வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து இந்த டார்க் வைன் அப்படிங்கற லிப்ஸ்டிக் ஷேட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் சோ இன்னைக்கு வீடியோ அத பத்தி பாத்தீங்கன்னா ஒரு வெர்சட்டிலான ஒரு பியூட்டி இன்கிரிடியன்ட் பத்தி தான் தட் இஸ் அலோவேரா ஜெல் சோ இது வந்து வேர்ல்ட் வைடா நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து இன்क्लूड பண்ணுவாங்க அலோவேரா ஜெல் சோ இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்க போறோம் சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம் யாருக்குலாம் செட் ஆகும் செட் ஆகாது அப்புறம் மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கிற எனக்கு பிடிச்ச அலோவேரா ஜெல்ஸ்லாம் தான் பார்க்க போறோம் சோ லெட்ஸ் டைவ் இன் டு தி வீடியோ வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்க வரும்ல அலோவேரா ஜெல் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்னால வந்து அது எல்லாருக்கும் செட் ஆகணும்ன்ற எந்த அவசியமே கிடையாது நிறைய பேருக்கு இச்சியா இருக்கும் ஸ்கின்ல போட்டா நிறைய பேருக்கு வந்து ரெட்னஸ் ஆகும் இதெல்லாம் இருக்கும் சோ உங்களுக்கு செட் ஆகாது ஆல்ரெடி அலோவேரா ஜெல் அப்படினா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் சோ உங்களுக்கான வீடியோ இது இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் பெனிஃபிட்ஸ் னு பாத்தீங்கன்னா இந்த அலோவேரா ஜெல்க்கு வந்து ரொம்பவே ஹீலிங் ப்ராப்பர்ட்டி உண்டு அதாவது இப்ப சின்ன சின்ன காயம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சீக்கிரமே ஆறிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப பெரிய காயம் இல்ல லைக் சின்ன சின்ன தீ காயம் இது மாதிரிலாம் ரொம்ப பெருசுலாம் கிடையாது சோ இதெல்லாம் வந்து ஹீல் பண்றதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து இந்த அலோவேரா ஜெல்க்கு இருக்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா சூதிங்கான ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம ஆல்ரெடி வேற ஏதாவது ஸ்கின் கேர் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாம போயிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம இந்த அலோவேரா ஜெல் போட்டு கொஞ்சம் காம் அண்ட் சூத் பண்ணலாம் நம்ம ஸ்கின்ன வந்து ஸோ தட் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த டேமேஜ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து காப்பாற்றும் ஸோ இந்த சூதிங் ப்ராப்பர்ட்டி வந்து அலோ ஜெலுக்கு உண்டு அண்ட் தென் பாத்தீங்கன்னா இரிட்டேஷன் பேர்ன்ஸ் சன் பேர்ன்ஸ் இப்போ நம்ம வெயில் எல்லாம் போயிட்டு வந்தா ரொம்ப சில பேருக்குலாம் ஸ்கின் வந்து எரியும் அந்த டைம்ல வந்து நீங்க வேற எதுவும் ப்ராடக்ட் ஆஃப் பண்ணாம அலோவேரா ஜெல் போட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் காமிங்கா இருக்கும் உங்க ஸ்கின் ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து அலோவேரா ஜெல் ஹெல்ப் பண்ணும் வேற எதுக்குமே ஹெல்ப் பண்ணாது இந்த மார்க்கெட்ல இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் ரிங்கிள்ஸ் ஏஜிங் இதெல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பா இது எதையுமே வந்து அலோ ஜெல் பண்ணாது வெறுமனா சூதிங் அண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அதுக்கு இருக்கு ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அதை கிளைம் பண்றாங்கன்னா கண்டிப்பா அது தப்பு ஸோ இது மட்டும்தான் அலோ ஜெல்லோட பெனிஃபிட்ஸ் இப்போ நம்மளுக்கு தோணும் இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையவே கிடையாது பிகாஸ் ஒரு மாய்ஸ்சரைசரில் வந்து ஒரு ஹியூமெக்டன்ட் ஒரு அக்ளூசிவ் ஏஜென்ட் அப்புறம் ஒரு எமோலியன்ட் இது மூணும் உண்டு ஹியூமெக்டன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் அக்ளூசிவ் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நம்ம ஸ்கின்லேருந்து வெளியில் போகாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த ஏஜென்ட் நம்ம ஸ்கின்ல வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் எபிடர்மல் வாட்டர் லாஸ் நடக்கும் அதாவது இப்போ எப்படி சொல்லுதுன்னா தண்ணி வந்து வேப்பர் மூலயமா நம்ம ஸ்கின்னை விட்டு வெளியில் போயிடும் இப்போ எப்படி என்விரான்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடக்குதோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்லேருந்து தண்ணி வந்து வேப்பராக வெளியில் போயிடும் ஸோ தண்ணி வெளியே போக போக நம்ம ஸ்கின் வந்து இன்னும் ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப டல்லாக தெரியும் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எமோலியன்ட் எமோலியன்ட் வந்து இந்த ஸ்கின் நம்ம ஸ்கின்ல வந்து போயிட்டு கொஞ்சம் நரிஷ் பண்ணும் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த எமோலியன்ட் பேசிக்காக இந்த மாய்ஸ்சரைசர்லேருந்து இந்த மூணு காம்பனன்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க ஸோ இந்த அலோ ஜெல்ல பார்த்தீங்கன்னா இது மூணு கிடையாது ஹியூமெக்டன் மட்டும்தான் உண்டு இந்த அலோ ஜெல் நம்ம ஸ்கின்னை வந்து தண்ணி தான் கொடுக்கும் தண்ணியை வந்து வெளியில் அலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்து அதுக்கு கிடையாது ஸோ அலோ ஜெல்ல பார்த்தீங்கன்னா வெறுமனே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பிளம்பினஸ் கொடுக்கும் அதாவது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா சில ஸ்கின் நல்லா பிளம்பியாக இருக்கும் பிளம்பினா எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக க்ளோவிங்காக இருக்கும் ஸோ அதை வந்து இந்த அலோ ஜெல் கொடுக்குமே தவிர அலோ ஜெல் வந்து டிரான்ஸ் எபிடர்மல் வாட்டர் லாஸை வந்து தடுக்காமல் இருக்கிறதுக்கு கிடையாது ஸோ இது வந்து ஒரு ஹியூமெக்டன் மட்டும்தான் ஸோ மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணணுமா அலோ ஜெல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும் சிம்பிளாக ஒரு அலோ ஜெல் போட்டுட்டு 5 minutes கேப் விட்டுட்டு அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசரை லேயர் பண்ணிக்கோங்க ஸோ தட் தண்ணி வந்து உங்கள் ஸ்கின்லேருந்து வெளியில் என்விரான்மெண்ட்டுக்கு போகாது ஸோ இதுதான் பேசிக்காக நடக்கணும் நிறைய பேர் வந்து நான் அலோ ஜெல்ல வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் அலோ ஜெல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு வந்து டல் ஆயிடும்
மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் உங்க ஸ்கின்ன வந்து தண்ணி வந்து வெளியில போகாத மாதிரி உங்க ஸ்கின்ல இருந்து பாத்துக்கும். ஆலோ ஜெல் அதை பண்ணவே பண்ணாது. சோ கண்டிப்பா நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது ரொம்பவே அட்வைசபிள். ஆலோ ஜெல் வந்து ஒரு ஹைட்ரேஷன் மட்டும் தான் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஹியூமெக்டன் மாதிரி மட்டும் தான் வர்க் ஆகும். அக்ளூசிவ் ஏஜென்ட் மாதிரி நான் சொன்ன மாதிரி அக்ளூசிவ் ஏஜென்ட் வந்து தண்ணியை வந்து ஸ்கின்ல இருந்து வெளியில போகாம தடுக்கிறதுக்கு தான் இந்த அக்ளூசிவ் ஏஜென்ட். அந்த வேலையை வந்து ஆலோ ஜெல் பண்ணாது, வெறும் ஹைட்ரேஷன் மட்டும் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோ ஜெல் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலர். ஆலோ ஜெல்ல வந்து கிரீன் கலர், எல்லோ கலர் இதெல்லாம் வந்து அந்த பவுடர் டிண்டட் பவுடர்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. சீரியாக சொல்லுங்க, ஆலோ ஜெல் எந்த கலர்ல இருக்கு, உள்ள இருக்கிற அந்த சக்கியுலண்ட் வந்து எந்த கலர்ல இருக்கு, டிரான்ஸ்பரண்டா ஒரு ஒயிட் கலர்ல தான் இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் உங்க மார்க்கெட்ல இருக்கிற ஜெல்லும் வந்து இருக்கணும். நீங்க எந்த கலர்ல இருக்கிற ஆலோ ஜெல்லையும் பிக் பண்ணக்கூடாது. சில இதெல்லாம் வந்து நேச்சுரல் எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எனக்கு அதில் கூட உடன்பாடு கிடையாது. நீங்கள் பிளெயினாக ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஆலோ ஜெல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அண்ட் தென் செகண்ட் ஒன், ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ எந்த ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் நம்ம வீட்டில் கூட அம்மாலாம் வந்து ஊறுகாய் செஞ்சால் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆலோ ஜெல்லுக்கும் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் பொட்டாசியம் சார்பேட், சோடியம் பென்சோயேட் அண்ட் அஸ்கார்பிக் ஆசிட். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்க ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஒரு ஆலோ ஜெல்ல வந்து இருக்கணும். அது நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப எசென்ஷியல். இல்லைன்னா அது வந்து ஃபங்கஸ் பிடிச்சி அதை நம்ம மூஞ்சில் போட்டு எதுக்கு தேவையில்லாததான். ஃபோர்த் ஒன் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து ஒரு ஆலோ ஜெல் எடுத்து நீங்கள் அந்த ஆலோவேரா லீஃப் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கிலண்ட்டை வந்து கட் பண்ணும்போது தண்ணியாக போகும், ஒரு மாதிரி மியூசலிஜினியஸ் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஸ்லைமியாக இருக்கும் நம்ம அதை கட் பண்ணோன்னே. ஸோ அந்த விஸ்காசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திக்கனஸ் ஆட் பண்ணுவாங்க. திக்கனஸ் வந்து எதெல்லாம்னா இந்த ஸ்கேந்தம் கம், குவார் கம், அப்புறம் சீவீட்ஸ், கார்போமர்ஸ் இதெல்லாம் வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை வந்து போட்டு அந்த விஸ்காசிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எப்படி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஜெல்லாக தானே கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த விஸ்காசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த திக்கனஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இருக்கான்னு மாதிரி பார்த்து வாங்கணும் நம்ம. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் கேப்ஸ், அப்புறம் இந்த பம்ப்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி வாங்கணும். எப்படி இப்போ இந்த வாவோட ஆலோ ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் கேப்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதிரி ஜாரில் இருக்கிறது ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த நான் அந்த வாவில் காமிச்ச மாதிரி ஃப்ளிப் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் நம்ம இப்போ வந்து ஃபிங்கர்ஸ் விட்டு அதை எடுப்போம், ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் விட்டு எடுப்போம். ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஃபிங்கர்ஸில் இருக்கிற ஜேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து அதில் போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் பபிள் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கெல்லாம் வந்து ஸ்பூன்ஸ் கொடுப்பாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் நம்மளோட பிஸி ஷெடியூலில் வந்து நம்ம ஸ்பூன்ஸ் வச்சு எடுத்து அப்ளை பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் கேப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ சிக்ஸ்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தி இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் மோர் தி பெனிஃபிட்ஸ். அதாவது இப்போ ஆலோ ஜெல்ல வந்து ரொம்ப நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அது ஃபேஸில் போடுறதே ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயமா போயிடும். ஸோ வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆலோ ஜெல் வந்து நீங்கள் வாங்குறது நல்லது. ஆலோ ஜெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இன்க்ரீடியன்ஸ் வந்து இருந்தாலே போதும் மெயினாக. ஸோ அந்த மாதிரி வந்து லெஸ்ஸான இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப். இப்போ நம்ம வீட்டில் வந்து பிக்கிள்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா வந்து 2-3 கெட்டு போகாத மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷம் அந்த மாதிரிலாம் இழுத்தடிக்க மாட்டாங்க, சீக்கிரமே சாப்பிட்டு காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் பொருந்தும். ரொம்ப வருஷம் வந்து ஷெல்ஃப் லைஃப் இருக்குன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்மியான ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஆலோ ஜெல் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்குறது ரொம்ப அட்வைசபிள். அப்போ தான் வந்து அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கம்மியாக ஆட் பண்ணியிருப்பாங்க பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஷெல்ஃப் லைஃப் கம்மியாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வீட்டில் வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த ஆலோ ஜெல் அந்த பிளான்ட் இருக்குது தெரியுமா, அது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ அதுலன்னு பார்த்தீங்கன்னா என்ன, அதில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது பேசிக்காக. ஆலோவேரா அந்த லீஃப், ஸோ அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லு, அப்புறம் வந்து லேட்டெக்ஸு. ஸோ இந்த 3 விஷயத்தில் எதை யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த சக்கிலண்ட் இருக்குல்ல அந்த ஜெல், அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். லேட்டெக்ஸுங்கிறது அந்த எல்லோ கலரில் இருக்கும் தெரியுமா, அந்த நம்ம கட் பண்ணும்போது எல்லோ கலரில் ஒரு ஸ்லைமியாக வரும், அது வந்து ரொம்ப இச்சியாக இருக்கும். அது தெரியாதமாக ஃபேஸில் போட்டால் கூட அது ரொம்ப இச்சியாக இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மேலே இருக்கிற க்ரீன் கலர் அந்த லீஃபை வந்து நம்ம கட் பண்ணிடணும். உள்ளே இருக்க சக்கிலண்ட் மட்டும் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பட் இதில் என்ன பிரச்சனைனா நம்ம நேச்சுரல் ஆலோவேரா ஜூஸ் அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதை போட்டுட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை போட்டுட்டு விட்டுற முடியாது. பிகாஸ் அது ரொம்ப ஸ்டிக்கியாக நம்ம ஸ்கின்ல வந்து ஒட்டிக்கும். ஸோ அதை போட்டுட்டு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வேணால் போட்டுட்டு அதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்.
சோ இது வந்து நேச்சுரல் ஆலோவேரா ஜெல்ல வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா எனக்கு பிடிச்ச மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கிற ஆலோவேரா ஜெல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆல்ரெடி நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் பபிள் ஃபார்மோட இந்த ஆலோவேரா ஜெல். இவங்க வந்து இது குட்டியே ஒரு உடன் ஸ்பூனோட கொடுக்குறாங்க. சோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் நல்லா ஒரு அஃபோர்டபுள் சைட்ல கூட இருக்கு. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இவங்களோட திக்கனஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குவார் கம் அண்ட் பிரிசர்வேட்டிவ்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு பபிள் ஃபார்மோட அலர்ஜல் ஜெல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து இந்த வாவோட அலர்ஜல் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த ஃபிளிப் கேப் இதில் வருது அண்ட் தென் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நோ சிந்தட்டிக் கலர்ஸ் ஆடட். ஸோ அதனால வந்து எனக்கு வாவோட அலர்ஜல் கூட ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் வில்வாவோடது ட்ரை பண்ணலாம். பட் வில்வாவோடது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ரேட்டுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி தராங்களோ எனக்கு அப்படின்னு தோணுது. அண்ட் தென் தேகாவோடது கூட அதே மாதிரி தான் வந்து ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அப்புறம் சோப் ஸ்குவாரோடது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நேச்சர்ஸ் டாட்வா அப்படின்ற ஒரு ப்ராண்டோட ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் எல்லா ஆலோவேரா ஜெல்லோட நேம் ப்ரைஸ் அண்ட் லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இந்த வீடியோட டிட்பிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் பில்லோ ஷீட்ஸை வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் ஆச்சும் வாஷ் பண்ணும். ஆக்சுவலி 1 week ஒன்ஸ் வாஷ் பண்ணும். ரொம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து 2 weeks ஒன்ஸ் வாஷ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் இப்போ நம்ம தூங்கும்போது என்ன ஆகும்னா நம்ம தலையில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் வந்து அந்த பில்லோ ஷீட்லேயோ எதையோ போகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஃபேஸ்லலாம் திருப்பி வரும், பம்ஸ் வரும். அந்த தலையில் இருக்கிற அழுக்கு வந்து திருப்பி நம்ம ஃபேஸில் வரும்போது பம்ப்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் நம்ம வந்து நம்மளோட பெட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் பில்லோ ஷீட்ஸை வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இதை எப்போ வந்து நோட்டீஸ் பண்ணேன்னா வீட்டில் இருக்கும்போது அம்மா எல்லாமே பண்ணிடுவாங்க கரெக்டாக. நான் ஹாஸ்டல் போகும்போது என்ன பண்ணால் 2 வாரம் சோம்பேறி ஆகி 2 வாரம் தொடர்ந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாம் வந்து மாட்டவே இல்லை. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த ஹேரில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து அந்த பில்லோ ஷீட்டில் போயிட்டு மாட்டிக்கிட்டு என்னோடய ஃபேஸில் அது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பம்ப்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உங்கள் கூட. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா டூ லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் ஐம் சைனிங் ஆஃப்.